தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்கிற வார்த்தை உண்மை என்றால், பாவம் செய்வதற்கு முன்பாக கிருபை எதிர்க்கிறவர்களுக்கு நான் பேசுகிறேன், பாவம் செய்வதற்கு முன்பாகவே பிறந்த குழந்தையை பாவி என்று உங்களால் சொல்ல முடியும் என்றால், நன்மை செய்வதற்கு முன்பாக பிறந்த ஒருவனை நீங்கள் நீதிமான் என்று ஏன் சொல்லக்கூடாது? பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் என்கிற வார்த்தை உண்மை என்றால், பாவம் செய்வதற்கு முன்பாக கிருபை எதிர்க்கிறவர்களுக்கு நான் பேசுகிறேன், பாவம் செய்வதற்கு முன்பாகவே பிறந்த குழந்தையை பாவி என்று உங்களால் சொல்ல முடியும் என்றால், நன்மை செய்வதற்கு முன்பாக பிறந்த ஒருவனை நீங்கள் நீதிமான் என்று ஏன் சொல்லக்கூடாது? நல்லா தட்டணும், ஆமென், ஆமென். பாவம் செய்வதற்கு முன்பாகவே, புரியாதவர்கள் மறுபடியும் சொல்கிறேன், பாவம் செய்வதற்கு முன்பாகவே பிறந்த குழந்தையை பாவி என்று நாம் சொல்ல முடியும் என்றால், ஏன் பிறந்த குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? பாவம் செய்தவனாலும் ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம் எடுக்கிறாயே? என் அன்புக்குரியவர்களே, அதை விட்டுருவோம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்குள்ளே வரல. ஒவ்வொரு மனிதனும் பாவியாகத்தான் பிறக்கிறான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. பாவம் செய்யாவிட்டாலும் அவன் பாவிதான். அப்படித்தான் கிறிஸ்துவுக்களை பிறந்த பிறகு நீங்கள் நீதி செய்யாவிட்டால் நீங்கள் நீதிமான். இவன் நாளை பாவம் செய்வான், ஏன்னா இன்னைக்கு பாவி. இவன் நாளைக்கு நீதி செய்ய போறான், இன்னைக்கு. ஆமென், ஆமென். அப்ப ஒரு வித்துக்குள்ள இருக்கிறது வெளியே வர்றதுக்கு 3 வருடங்கள் அல்ல, 30 வருடங்கள் அல்ல, 30,000 வருடங்கள் ஆனாலும் அது வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? கர்த்தரமை புரிய வைப்பார், புரிய வைக்கணும். 90க்கு முன்னாடி எனக்கு ஊழியம் செய்யக்கூடிய கிருபை இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஊழியம் செய்ய கிருபை இருக்குன்னு எனக்கே தெரியாது. 89 நான் செத்து போயிருந்தேனா? நான் ஒரு பிரசங்கின்றது யாருக்குமே தெரியாம போயிருக்கும். 90 எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்குள்ள இருந்து வெளியே வருது. 90 சொச்சத்திலே செத்துருந்தேனா? நான் ஒரு எழுத்தாளன் என்பது என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையில் பயன்படுத்துறீங்கன்றீங்களா? ஆமாம், எழுத்தாளன் என்பது எனக்கும் உலகத்துக்கும் தெரியாமல் போயிருக்கும். 2000 தாண்டும் போது நான் எழுத்தாளன் எனக்கு வெளிப்படுகிறது. அப்போ இந்த வித்துக்குள்ள இருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம்? இன்னும் 1000 வருஷம் இருந்தாலும் என் வித்துக்குள்ள வந்து ஏகப்பட்ட மேட்டர் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அப்பா வந்து வந்து விவசாயியாக இருப்பார், பையன் வந்து என்னவாயிருப்பான்? கலெக்டராக இருப்பான். அப்போ அப்பா வந்து விவசாயினா உங்கள் கணக்கு படி பையன் விவசாயி தானே சார் ஆயிருக்கணும்? இல்லை, அப்பாவோட வித்துக்குள்ளே அந்த கலெக்டர்ன்ற ஏரியா இருக்கும். அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்காத போது வித்து அதை பயன்படுத்த முடியாது. இப்போ என்ற ஒரு கேள்வி நான் கேட்குறேன், ஏசு கிறிஸ்துவால் HIV பேஷண்ட்டை சுகமாக்க முடியுமா முடியாதா? உயிரோடு இருந்தப்போ சுகமாக்க முடிஞ்சிருக்குமா முடிஞ்சிருக்காதா? அவர் யாரையாச்சும் சுகப்படுத்திருக்காரா இல்லையா? யாரையாச்சும் சுகப்படுத்திருக்காரா இல்லையா? இல்லை. பைபிளில் யார் எந்த இடத்துலையும் எய்ட்ஸ் நோயாளியை இயேசு சுகப்படுத்தினதாக எழுதப்படவில்லை. ஆனால் இயேசுவுக்குள் சுகப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை வித்துக்குள் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆனால் அதை செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்னும் ஒரு 1000 வருஷம் அந்த வித்து உயிரோடு இருந்திருந்தா அது எல்லாம் வெளியே வந்திருக்கும். அதனால தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன், அதான் என்னுடைய பிள்ளை, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். என் வித்துக்குள்ளிருந்து வெளிப்படாத காரியங்கள் எல்லாம் அவனுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறபடினால் என்னை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். அந்த சீடுக்குள்ளிருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும், வெளியே வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ள நமக்கு வயசு முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சிரும் பாருங்க. அதனால அந்த மீதி இருக்கிறது என்ன செய்யும்னா, அடுத்த அதான் ஒரு 200 மீட்டர் இருக்கும், அவன் வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஒரு 3-4 மீட்டர் வெளியே வந்திருக்கும், மீதி 98 மீட்டர் அடுத்தவனுக்குள்ள பேக்கேஜ் போகும். இவன் விவசாயியா முடிச்சிருப்பான், ஆனா அவனுக்குள்ள வந்து கலெக்டராக்கான எபிலிட்டி இருந்திருக்கும். ஆனா பிள்ளை பிறந்தவன் அவன் 3 முடிஞ்சிருக்கும், அடுத்து 197 இவன் பாருங்க இவன் கலெக்டராக இருப்பான்.
அவனுக்குள்ள சிங்கிங் ஒரு எபிலிட்டி இருந்திருக்கும், அவன் பிள்ளைகளை பாருங்க அது வரும்போது அது வெளியே வரும். ஸோ அத்தனையும் அந்த ஒரு சீடுக்குள்ள இருந்தா வெளியே வருது. ஒரு சீடுன்றது கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான கேரக்டர்ஸை எபிலிட்டிஸை உள்ளடக்கியது. அதைத்தான் இயேசு பிரித்து பங்கிட்டு கொடுக்குறாரு. என்னிடத்தில் உனக்கு பங்குன்னு சொல்லும்போது அந்த சீடுக்குள்ளே இருந்து, இப்போ நம்ம எல்லாம் அந்த ஒரு சீடுக்குள்ளே இருக்கனால எது நம்மள்கிட்டருந்து வெளிப்படும் சொல்லுங்கள். அவருக்குள்ளே எல்லாமே இருக்கான், எல்லாமே இருக்குது. அந்த சீடுக்குள்ளே நம்ம இருக்கும்போது இப்போ எப்படி நம்ம சொத்தை பிரிக்கிறாரு, அவன் அவனுக்கு எதில் எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த எபிலிட்டிலாம் அவருக்குள்ளே இருக்குல்ல, அவனுக்கு எதில் விருப்பமோ அதெல்லாம் அள்ளி அவனவனு கொடுத்துருக்காரு. இந்தா இதெல்லாம் என் சீட்டில் இருக்குது. நான் வாழ்ந்த 30 வருஷ காலத்தில் இதெல்லாம் செய்ய முடியலை, காலங்கள் பத்தலை. இப்போ என் பிள்ளையா நீ இருக்கிற, என் சீடுக்குள்ளே நீ இருக்கிற, அதெல்லாம் என் சீடில் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் புரியுதா உங்களுக்கு? பங்குன்னு ஒன்று அம்பட்டு பேருக்கும் வந்து மேரி பிஸ்கட்டை பிரித்து கொடுப்பாருன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அம்பட்டு பேருக்கு பங்கு இருக்குது, ஆனால் அவன் விருப்பமான பங்கு. ஒரு பஃபேக்கு போகிறீங்க, சிக்கன் 65 இருக்குது, தந்தூரி இருக்குது, என்னென்னமோ இருக்குது, ஆனால் நீ நுழைஞ்ச ஒன்றை எல்லாமே சொந்தமாக இருந்தாலும் நீ விரும்பினதான் எடுக்கிறீங்க. அப்படி தான் கிறிஸ்துவுக்குள் எல்லா எபிலிட்டி இருந்தாலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள எதுவுமே வெளிப்பட போகுது. நமக்கு விருப்பமான அந்த விஷயங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த சீடு வழியை நமக்குள்ளே வெளிப்பட்டு இந்த உலகத்தில் காமிக்கப்படும். இதுதான்டா லைஃப்பில் முக்கியம் நான் நினைப்பேன் பாருங்கள், அது கிறிஸ்துவுக்குள்ளே எனக்குள்ளே வெளிப்பட்டுரும்.